أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. தினம் ஒரு திக்கர், தினம் ஒரு துவா அப்படின்ற அடிப்படையில் இன்னைக்கு உண்டான திக்கர், இன்னைக்கு உண்டான துவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த காமிச்சு, இந்த இடத்துல என்ன வலி ஏற்படுது யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல கொஞ்சம் வலிக்குது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு திக்ரு, ஒரு துவா ஒன்று கற்றுத்தர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சஹாபி சொல்கிறது, அதை நான் செஞ்ச உடனே அந்த இடத்துல இருக்கிற வலி காணாமல் போயிடுச்சு, அதாவது அந்த இடத்துல இருந்த வலி எனக்கு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன திக்ரு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, எந்த இடத்துல வலிக்குதோ, எந்த இடத்துல வலி ஏற்படுதோ, அந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு, எந்த இடத்துல வலி ஏற்படுதோ, வலி ஏற்படக்கூடிய அந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு என்ன சொன்னா, பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை வலி ஏற்படுற இடத்துல கைய வச்சு பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு தடவை சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு துவா ஒன்று சொல்லி தராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி, அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதிரத்திஹி, அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதிரத்திஹி அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி, அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி மின் ஷர்ரி மா அஜிது, மின் ஷர்ரி மா அஜிது, அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது. وَأُحَاذِرُ 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 أَعُوذُ بِعِزَّةِ اللَّهِ وَقُدْرَتِهِ مِنْ شَرِّ مَا أَجِدُ وَأُحَاذِرُ இப்படின்ற இந்த துவாவை ஒரு ஏழு தடவை ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு சொல்லி தர்றாங்க. எந்த இடத்துல வலி ஏற்படுதோ அந்த இடத்துல கை வச்சு பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஒரு மூணு தடவை சொன்னதுக்கு அப்புறம், அவுது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு அப்படின்ற அந்த துவா ஒரு ஏழு தடவை ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு சொல்லி தர்றாங்க. இப்போ ஃபஅல அந்த சஹாபி அப்படியே செய்கிறாங்க. என்ன சொன்னாங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி அந்த இடத்துல கை வச்சு பிஸ்மில்லா மூணு தடவை சொல்லிட்டு, இந்த அவுது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு அப்படின்ற அந்த துவாவை என்ன செய்ய அந்த சஹாபி ஓதுறாங்க. ஃபதஹவா அந்த சஹாபியே சொல்றாங்க, இந்த மாதிரி ஓதுனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்த வலி காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் அபுதாவூத் அப்படின்ற கிதாபில் இந்த ஹதீஸ் இருக்குது.